தேவுக்கும் உங்கள் அனைவருக்கும் வந்து மாலை வணக்கம். குட் ஈவினிங். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து வழங்கும் என்ஜிகே திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். நமக்கு வந்து இந்த படத்துடைய பிகெஸ்ட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆக்டர் சூர்யா, டைரக்டர் செல்வராகவன், இந்த காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷன் வந்து ஐ திங்க் புதுப்பேட்டை படம் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே வந்து அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு பொருசலாக ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். பட் அப்போ மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னாலும் பல வருடங்களுக்கு அப்புறம் ஃபைனலி திஸ் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு காம்பினேஷன். அண்ட் பேக் அண்ட் அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்றதுல பயங்கரமான ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் வந்து படம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இருந்த அதே எக்ஸைட்மெண்ட் ஒரு ரெண்டு வருஷம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு இப்போ மெட்டீரியலைஸ் ஆகி அது வந்து ரிலீஸ் ஆகிற சமயத்துலேயும் அந்த பஸ் அந்த லைவ்லினஸ் அப்படியே இருக்குது. நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லரில் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். இட்ஸ் அலைவ் அண்ட் கிக்கிங் அண்ட் த ஃபிலிம் இஸ் ஆல் ரெடி. இப்போ ஒரு சம்மர் ரிலீஸாக ஃபுல் என்டர்டெய்னராக இந்த ஜாலியாக வந்து ப்ரீஸியாக சம்மருக்கான ஒரு ட்ரீட்டாக வந்து படம் வரப்போகுது May 31st அன்னைக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து டீசர் பார்த்ததுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. பட் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆல்சோ இன்றைக்கி வந்து இசை வெளியீட்டு விழா அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன், இயக்குனர் செல்வராகவன் அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, இவங்களை பற்றியும் வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணவே ஆகணும். பிகாஸ் இவங்க கொடுத்துருக்கிற சாங்ஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்து எவர் கிரீன் கிளாசிக் சாங்ஸ். அதை வந்து நம்ம என்றைக்குமே கேட்டாலுமே நமக்குன்னு ஒரு மெமரி வரும், நமக்குன்னு வந்து ஒரு நாஸ்டால்ஜியா வரும். அதே மாதிரி தான் என்ஜிகேலையும் உள்ள இந்த ராக்கிங் ஆல்பமை இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அது ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெய்லர் அண்ட் ரெண்டு சாங்ஸ். ட்ரெய்லரை வந்து முதல்ல தமிழில் பார்ப்போம், அதுக்கப்புறம் தெலுங்கில் பார்ப்போம். சாங்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் மொத்த காஸ்டிங் க்ரூ உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கருகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்ஜிகே திரைப்படத்துடைய இயக்குனர், த கேம் சேஞ்சர் இயக்குனர் செல்வராகவன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். இன்றைய விழா நாயகன், மியூசிக்கல் சென்சேஷன், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். தி சார்மிங் கேர்ள், தி ஸ்டன்னிங் பெர்ஃபார்மர் சாய் பல்லவி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக வந்து என்ஜிகே படத்துடைய டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம வரிசையாக கூப்பிட போறோம். முதல்ல எடிட்டர் பிரவீன் கே அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். ஆர்ட் டைரக்டர் திரு ஆர் கே விஜயமுருகன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். லிரிசிஸ்ட் உமாதேவி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். மற்றும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க, தலைவாசல் விஜய் அவர்களையும் உமா பத்மநாபன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. Requesting our cast and crew to please take their seats. இப்போ படத்தை பத்தி இங்க இருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ உங்ககிட்ட பேசுவாங்க. இதுல முதல்ல பாடல் திரை ஆளுமைகள், ஊடக நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரை வழியே தன் கலை தாகத்தை தணித்துக் கொள்ள திரையில் இயக்குனர் செல்வா சார் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவில் செல்வா சார், யுவன் சார், சூர்யா சார், இந்த குழுவில் முதல் முதலாக பாடல் எழுதியிருக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செல்வா சாரோட படங்களில்
பெண்களை வந்து நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று, சராசரியான இந்திய பெண் மனம் எப்படி இருக்கும்னா, விதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அப்படின்னு அது நிஜமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. விதிக்கப்பட்ட வாழ்வினை உடைத்து தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்காக முயலும் பெண்ணை வந்து செல்வாசனோட படங்களில் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரியான பெண்ணுக்கான ஒரு பாடல், அந்த கதை சூழல் தான் எனக்கு சார் சொன்னாங்க. பொதுவாக எனக்கு சார் அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரியும் கண்ணகியுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது, மாதவியினுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்குது அப்படின்னு. கண்ணகியை பார்த்தோம்னா அதிவீர ராம பாண்டியன் தன்னுடைய வெற்றி வேட்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தில் சொல்லியிருப்பார், பெண்களுக்கு அழகு எதிர்பேசாது இருத்தல் அப்படின்னு. அது இன்னும் நம்மளுடைய பண்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சில சொல்லாடல்களில் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எதிர்பேசாது இருத்தல் பெண்டிற்கழகு, படிதாண்டா பத்தினி, பொம்பளை சிரிச்சா போச்சு இப்படின்னு. இந்த சொல்லாடல்களின் மூலமாக பெண் என்பவள் இந்த சமூகம் என்னவா சித்தரிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு சார் அந்த சுச்சுவேஷன் சொன்னதுமே எனக்கு கண்ணகியும் மாதவியும் நினைவில் வந்தாங்க. மாதவி தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை புறம் தள்ளி கோவலனை சக மனிதனாக கையில் பிடித்து கொண்டு இந்த சமூகத்தை எதிர்த்து சென்றவள் தான் மாதவி. இந்த கதாபாத்திரம் தொடர்ந்து செல்வாசரோட படங்கள்ல அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். இத்தகைய திரைக்கலைஞரோடு என்னுடைய முதல் பாடல் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாருக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தருணத்தில். அடுத்தது யுவன் சார். யுவன் சாரோட இசையில் என்னுடைய கவிதை வரிகள் பாடலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்கெல்லாமோ சுற்றித் திரிந்த பறவையினுடைய அடைக்காக்கும் முட்டை எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குமோ அப்படி நான் உணர்றேன். ஓடக்கூடிய நீரில் மீன் பாதுகாப்பாக அந்த நீரோடு சென்று போய் சேரணும் தன் சேர வேண்டிய இடத்தில். அப்படியான இடத்தில் என்னுடைய கவிதைகள் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் சாருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்யா சார், சூர்யா சாரோட குடும்பத்துக்கு நான் பாடல்கள் எழுதிட்டேன்ற ஒரு நிறைவு வந்து எனக்கு இருக்குது. முதல் முதலில் மெட்ராஸ் திரைப்படத்தில் கார்த்தி சாருக்கு நான்கு பாடல் எழுதினேன். அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் ஒன்றில் ஓசத்தியை எழுதினேன். ஜோதிகா மேமுக்கு மகளிர் மட்டும் திரைப்படத்தில் அடி வாடி திமுறான்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வந்து எழுதியிருந்தேன். இப்போது சூர்யா சாருக்கு, இரவோடு ஒளிகள் கூடும் உறவொன்று கேட்கிறேன், வரைமீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலையும் எழுதியிருக்கிற அந்த நிறைவு இருக்குது. இன்னும் எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் சார் இவங்களுக்கும் ட்ரீம் வாரியருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனக்கான வாய்ப்பு என்பது செல்வா சார் எனக்கு கொடுத்த மரியாதையாக இந்த தருணத்தை நான் நினைத்து பார்த்து மிகப்பெரிய மகிழ்ச்சியினை அடைகின்றேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியினை அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள். இந்த திரைப்படத்தையும் திரைப்பாடல்களையும் கொண்டாடுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ஜிக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செல்வராகவன் சார் அப்படின்னு ஒரு சின்ன பயத்தோடு தான் போனேன் நான். ஐயோ சார் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு இன்டென்ஸான ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு. முதல் ஒன் ஹவர்லேயே உடைச்சிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம வந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதை பண்ணிடலாம், இந்த படத்தை முடிக்கணும், வாட் ஆர் யூர் ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் ஆர் அப்படின்னு முதல் நாள் என்ன சொன்னாரோ இன்னி வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்ருந்தோம். தேங்க்யூ சார் ஃபார் தட் ஸ்பேஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் இஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ. ஒரு இன்டென்ஸான ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து செல்வா சாரோட மேஜிக்கில் இருக்கும், பயங்கர யூனிக்னஸ்ஸோட. நிறைய பேருக்கு அவரோட படத்தில் இருக்கிற ஈஸ்டர் எக்ஸ் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில். சப்பிள் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நான் ஒரு நாலஞ்சு படம் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன டிலே இருந்தது.
போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்து இன்னைக்கு இன்னி வரைக்கும் வந்து தாங்கினதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் உங்களுக்கு. அண்ட் ஈவன் அவரோட மேஜிக் எல்லாருக்குமே தெரியும், முக்கியமாக செல்வா சார் கூட அவரோட காம்பினேஷன் போது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே மீட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆர்ஆர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ அம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ட்ரை. சில இடங்கள் நாங்கள் இன்னும் நீங்கள் பார்க்காததெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் டிரான்ஸ்லேட் நோ ஈவன் பெட்டர் ஆன் த பிக் ஸ்க்ரீன். இந்த படத்தில் யுனிக்காக செல்வா சாரோட ஸ்டைல் தான் சிங்கிள் டேக் ஷாட்ஸ் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த இன்னொரு த டெக்னிக் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஒரு கேமராமேனுக்கோ இல்லை ஏன்னோ ஒரு பிளாக் பண்ணுறதுக்கு பிளாக்கிங் ஷார்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசனிங் இருக்கும் ஆன் ஸ்க்ரீன். ஹோப்ஃபுல்லி ஏன்னோ உங்கள் எல்லாருக்குமே அது பெருசாக சேரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் பார்த்தேன், எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணில் தண்ணி வந்துருச்சு சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான், ஹோப்ஃபுல்லி ஏன்னோ உங்கள் எல்லாருக்குமே அதே விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய கூஸ் பம்ப் மூமெண்ட் எனக்கு. கண்டிப்பாக ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் காட் யூனிக் ஸ்டாம்ப் ஆஃப் செல்வராகவன் சார் விச் வில் ட்ரான்ஸ்லேட் ஆன் ஸ்க்ரீன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மே 31st. இந்த படத்தில் வேலை பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது வந்து பெருமையாக படுறேன். ஏன்னா நான் நிறைய படங்கள் வந்து நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியாது, கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் வரும். இதில் எனக்கு அந்த பிரச்சனையே வரல. அது ரெண்டு பேர், ஒன்று செல்வா சார், இன்னொன்று பிரபு சார். அது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, உங்கள் படங்கள்லாம் பார்த்துக்கிறேன், நாங்கள் அங்கே சின்னதாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு. இதில் பண்ணாமல் பார்த்துக்கணுக்காருனா அவர் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கினாரு. நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா அந்த படத்தில் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸே ஆகலை. செல்வா சார் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார், அதனால் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்துடும் அந்த படம். ஸ்கிரிப்ட் படித்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. படம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ செல்வா சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண அந்த இடத்துல, ஏன்னா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் கிடைக்குது எனக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் சாரை மீட் பண்ணதும் இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து பயங்கர என்கரேஜ் பண்ணார், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருந்தார் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நான் லேட் பண்ணிக்கிறேன், அது புடிச்சிருக்கும் தெரியும். அதனால் எங்கேயுமே வந்து என்னை விட்டு கொடுக்காம காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக என் வேலையை செய்ய விட்ட டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சூர்யா சார், அவர் செம பர்ஃபார்மன்ஸ் தெரியும், இதில் வந்து கிழிச்சிக்கிறாரு உண்மையிலே. அப்புறம் மேடம் சாய் பல்லவி மேடம், அவங்களும் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நாம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம நினச்சே பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதை விட ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எனக்கு பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். ஆக்சுவலாக 25 வருஷத்துக்கு முன்னால் இதே மே மாதத்தில் தான் வந்து நான் சின்ன திரை மூலம் உங்களுக்கெல்லாம் அறிமுகமானேன். இன்றைக்கி 25 இயர்ஸ் லேட்டர் ஆக்சுவலி ஐ எம் அகெயின் கோயிங் டு பி விசிட்டிங் ஆல் ஆஃப் யூ வித் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஸோ இதை விட எனக்கு ஒரு பெரிய கிஃப்டை கிடைச்சிருக்கவே முடியாது. டைரக்டர் செல்வா சார் படத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வந்து லேர்னிங் இந்த படத்தில் மட்டும் இல்லை, இனிமேல் நான் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ செல்வா சார் ஃபார் பீங் சச் அ கிரேட் டீச்சர் அண்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சூர்யா எப்போவுமே என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர், இப்போ ஹீஸ் பிகம் மை மோஸ்ட் ஃபேவரட் கோஸ்டர். உண்மையாகவே அவரை தவிர வேறு யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் என்னால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூர்யா ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் அண்ட் அ ஹியூமன் பீயிங். நம்ம ரவுடி பேபி சைலண்ட்டாக வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு நாக் அவுட் பெர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் ஆன் அ ரோல் ரவுடி பேபி, ஜஸ்ட் கீப் கோயிங். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அத்தனை பேரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். உங்களை போலவே நாளும் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். லைக் ஐ செட், இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஆஃப் தி இயர். ஸோ தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் தட் யூ கோயிங் டு கிவ் அஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என்ஜிகே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெருமையான விஷயம். நான் சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். செல்வராகவன் சார் அவரோட இயக்கத்தை பற்றி எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் படங்களில். பட் அவரோட ஸ்கிரிப்டை நான் படிக்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டர்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு எழுத்துக்களும் ஒரு ஒளிப்பதிவுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த ஸ்கிரிப்டை படித்தா தெரியும். ஸோ இட் வாஸ் லைக் அ ஜேர்னி, ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்கும் மொத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்து வந்து திருப்பியும் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பியாண்டாக திங்க் பண்ணுறதுன்றது தான் இதில் சேலஞ்சு. ஸோ அந்தளவுக்கு, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிமித்தி வச்சதை நம்ம அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நான் வந்து அனுபவித்தேன். அதுதான் ஒரு ஒளிப்பதிவாளருக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கடினமான ஒரு ஒரு ஜோன்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் லைக் ஒர்க்கிங் வித் செல்வா சார் இஸ் ரியலி அமேசிங். லைக் ஒரு ஒரு ஃப்ளோட் மாதிரி இருந்தது. ஒரு ஒரு ஏரில் எப்படி ஒரு கேமரா ஃப்ளோட் ஆகி நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷுவல்ஸை வந்து கொண்டு வர முடியும், அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்டிங்கை யோசிக்க முடியுன்றது வந்து அந்த ஸ்கிரிப்டோட பலம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் சூர்யா சார், அவரை பற்றி முக்கியமாக சொல்லியானோம். எவ்வளோ லைட்டிங் பண்ணாலும், எவ்வளோ கலர்ஸு, எந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வச்சுட்டாலும் அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல தான் அந்த ஷார்ட்டுக்கே வந்து ஒரு கண்டென்ட்டு கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது வந்து இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா ஐ டோன்ட் நோ, அது அந்தளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் பிரெத் டேக்கிங்காக இருக்கும் ஒரு ஒரு இதுவும் பண்ணும் போதும். ப்ளஸ் லாங் டேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அது ஹோல்ட் பண்ணுற ஒரு திறமை வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ட்ராவலாக், நான் கதை சொல்ல முடியும், இந்த ஒரு ட்ராவலாக். அந்த ட்ராவலாகில் பல விதமான விஷயங்கள் நடக்கும். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து தாக்கு பிடிச்சிட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். இது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு சொல்லலாம். தென் ஆர்ட் டைரக்டர் சார், அவரும் நானும் இதோட மூணு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல் ஜேர்னி வித் ஹிம் அண்ட் பிரவீன் அவரோட ஏற்கனவே பண்ண வேண்டியது. தென் இட்ஸ் அ டே ஃபார் யுவன் சங்கர் ராஜா, அவரோட இது மூணாவது படம். நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணது கூட இல்லை, அப்போ எப்படியாவது ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ரியலி வண்டர்ஃபுல் டே ஃபார் ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் ராஜேந்திரன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கூட இருந்து இந்த ப்ரொடக்ஷன் இதுக்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்க எல்லாருக்குமே, ப்ளஸ் என்னோடய அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாருக்கும், லைட்டிங் ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட்க்கே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே வந்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து கரகோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கேன். ப்ளஸ் சிவகுமார் சார் அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் ட்ரீம் வாரியர்ஸ், செல்வா, ஸ்ரீ அண்ட் த ஹோல் டீம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு ஐஷியர் வெரி லிட்டில் ஸ்க்ரீன் பிளேஸ் இந்த என்ஜிகே படத்தில். ஸோ செல்வாவுடைய ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணும்பொழுது துளுவுதலுமையில்
சம்திங் வாஸ் தேர் வித் ஹிம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் தான் பண்ண நடுவில் நிறைய படங்கள் பண்ணார் பண்ண முடியலனால பண்ணலை நான் ஸோ நான் நினச்சேன் சரி ஸோ மெனி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டூ டிகேட்ஸ் ஐ திங்க் மீன் 15 to 18 இயர்ஸ் கொஞ்சம் அப்படி மெல்லோடன் ஆகிருப்பார் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷாட்டில் என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி லாஸ்ட் டே பேக்கப் பண்ணுற வரைக்கும் டோட்டலி அன்அஸ்யூமிங் மேன் திஸ் செல்வா இஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு சின்ன இது வந்து வி ட்ரை டு ரீஇன்வென்ட் அவர் செல்ஃப் அவர் செல்வா படத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் பட் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இது பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு யோசிக்கும்பொழுது இதுவும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வெகு சில டைரக்டர்கள் செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஜீனியஸஸ் இன் இட் அண்ட் ஸ்ரீ சொல்லவே வேண்டாம் ஐ திங்க் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஹிம் இன் இஸ் 9th ஃபிலிம் ஓ 10th ஃபிலிம் எவர் எனர்ஜெட்டிக் கை அண்ட் சாய் ஸோ த ஹோல் டீம் இஸ் எனர்ஜெட்டிக் அண்ட் யுவன் அண்ட் பிரபு அண்ட் த ஹோல் ஆஃப் ட்ரீம் வாரியர்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு சப்போர்ட் அற்புதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களை வச்சுக்கிட்டாங்க அண்ட் உமா ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் என்ஜிகே இஸ் கோயிங் டு ராக் அது வந்து கண்டிப்பாக தெரியுது இட்ஸ் கோயிங் டு பி அ ஐ ஓப்பனர் டு த யூத் அந்த பாலிட்டிக்ஸை பார்க்குற ஒரு ஒரு வியூ ஒரு ஆங்கிள் வந்து இட் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள் ஸ்ரீ செல்வா அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் செல்வாவோட நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்ம் வி கீப் பிரேக்கிங் அவர் செல்ஃப் நாங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் அது வந்து வி கீப் ட்விஸ்டிங் அண்ட் டேர்னிங் திங்ஸ் ஸோ இந்த படம் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐம் யட் டு ஸ்டார்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபஸ்ட் ஆஃப் நேற்று வந்தது ஸோ ரியலி எக்ஸைட்டட் டு சி த ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் நான் கதை கேட்டோன்னே ஐ ஃபெல்ட் லைக் த உங்களுக்கெல்லாம் தெரியும் செல்வா படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு ஸோ கதை கேட்கும்போதே ஐ ஃபெல்ட் தட் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு சீ த ஃபில்ம் அண்ட் ஸ்டார்ட் த ஸ்கோர் ஸோ நாவ் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ பாட்டு கேட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்ஜிகே நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் போன ஒரு 2-3 நாளில் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மழை வரக்கூடாதா எனக்கு ஃபீவர் வரக்கூடாதா இல்லை ஏதாவது ஆகி கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகக்கூடாதான்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஐ டென்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் சூர்யா சார் ஆர் செல்வா சார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம நடிப்போம் டைலாக்ஸ் எல்லாம் கற்றுட்டு போயிருக்கேன் ஆனால் அங்கே செட்டில் போனப்புறம் ஆக்சுவலி அவரோட கோ டைரக்டர் பிரபா என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாமல் வாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் பார்த்தப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு ஏன்னா என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் நான் யோசித்தது வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்தால் கூட சாரோடது வந்து ஒரு ஸ்கை லெவலில் இருந்துச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணாதது அண்ட் அதனால தான் ஃபஸ்ட் 2-3 நாளெல்லாம் ரொம்பவே பயந்தேன் அம்மா கிட்ட 3வது நாள் கூப்பிட்டு சொன்னேன் அம்மா ஐ திங்க் நான் வந்து என்னையே ஏமாத்திட்டு இருக்கேன் நான் ஏதோ ஆக்டருன்ட்டு ஏதோ எல்லாம் சொல்கிறத நம்பிட்டு இருந்தேன் போல் ஏன்னா ஒரு டேக்கும் 10 டேக் ஆகுது சூர்யா சார் அங்கேயே ரொம்ப பேஷண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்காரு பட் சூர்யா சார் நான் சொல்லணும் இது வரைக்கும் ஒரு டேக் நான் எக்ஸ்ட்ரா போனால் கூட நான் யோசிப்பேன் நம்ம எல்லாரோட டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ இல்லை நம்ம ப்ரிப்பேர்டாக வரலையோ ஏன் என்ன தப்புன்ட்டு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன் சார் கைண்ட் ஆஃப் ஃபிகர்ட் இட் அவுட் அண்ட் ஹி டோல் மீ இல்லை விர் ஆல் இன் அ நியூ செட் இப்படி தான் இருக்கும்ட்டு ஸோ ஹி மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஈவன் இஃப் ஐ வெண்ட் ஆன் த 50th டேக் அதனால் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும் அண்ட் ஏன் கொஞ்சம் ஷூட் முடிய முடிய வந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் எனக்கு போகணும் ஒரு கிரேவிங் ஒரு தேர்ஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் இன்னும் கொஞ்சம் நடிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹேவிங் டூ ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி சூர்யா சார் அண்ட் செல்வா சார் வச்சுட்டு ஐ ஃபெல் லைக் கோயிங் ஆன் ஃபார் அ வைல் மேபி அதனால கூட ஷூட் இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாமோ ஏதோ பிகாஸ் ஆஃப் மை தாட்ஸ் ஸோ ஐ எம் ஸோ சாரி ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் செல்வா சார் ஏன்னா இது வரைக்கும் நான் கற்றுக்கிறது வந்து என்னோட இதுக்கு முன்னாடி நான் ஷூட்டுக்கு வரும்போது சொன்னாங்க என்கிட்ட சாரோட டிரெக்ஷனில் வந்து நம்ம இருக்கும்போது வி கம் அவுட் ஆஸ் பெட்டர் ஆக்டர்ஸ்ன்ட்டு நான் யோசிச்சு எல்லா படத்துலேருந்து பர்சனலாக இல்லை ப்ரொஃபஷனலாக ஏதாவது கற்றுருப்போம் அந்த மாதிரி
பட் இங்கே என்ன ஸ்பெஷலாக கத்துட்டு இருந்திருப்பேன்னு தெரியலன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஷூட் முடிஞ்சப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சார் வந்து ஹீ டாட் மீ ஹவு டு அன்லேர்ன். இது வரைக்கும் கற்றுக்கிட்டது வந்து கேரவான்லேயே விட்டுட்டு தான் வந்து ஐ ஹவ் ஆக்டட். இப்போ என்னை பார்க்கும்போது நான் வேறு பல்லவியாக நடிச்சேன்னா அதுக்கு காரணம் வந்து செல்வா சார் தான். ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஒரு கேரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அவர் தனியாக உட்காந்து பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 10 times தப்பு பண்ணால் கூட 10th time கூட அதே ஒரு மோட்டிவேஷன் கண்ணிலேருந்து தண்ணி வரும் அவர் பேசும்போது. நான் நினைப்பேன் யூ சார் என்னை விட ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, வாட் டு ஐ டூ அப்படின்ட்டு. ஸோ ஹீஸ் பீன் அ ட்ரிமெண்டஸ் பர்சன், ஹீஸ் அ விஷனரி அண்ட் ஹிஸ் மூவிஸ் ஆர் கோயிங் டு பி ஒரு மாஸ்டர் பீஸ். ஐ ஹோப் ஐ அம் பிளெஸ்ட் இனாஃப் அண்ட் வி ஆர் ஆல் கிஃப்டட் இனாஃப் டு வாட்ச் மோர் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் இன் த ஃபியூச்சர். அண்ட் இப்போது சூர்யா சார் பற்றி பேசணுன்னா எல்லாருக்குமே தெரியும் சூர்யா சார் பிகெஸ்ட் ஃபேன். ஸோ நான் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன், தட் மைட் ஹவ் மேட் யூ வெரி அன்கம்ஃபர்டபுள் அட் டைம்ஸ். பிகாஸ் பிஃபோர் ஷூட் ஆல்சோ சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவார், சார் ஒரு ஷார்ட்குள்ளே எப்படி போவாருங்கிறது வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற ஒரு ஒரு அண்ணா, இப்போ நம்ம அக்னாலேஜ் பண்ணிப்போம் சை நம்மளுக்கு கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸு சினிமாட்டோகிராஃபர் டெக்னீஷியன்ஸ். பட் சார் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு லைட்மேன் அவங்கள கூட அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணன் எப்படி இருக்கீங்க அவங்களோட ஃபேமிலி பற்றி இப்போவும் என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஃபெல்ட் யூ இவ்வளோ ஹியூமிலிட்டி இதெல்லாம் வந்து நான் கற்றுக்க வேண்டியது. நான் இன்றைக்கி இருந்து ஒரு 20 வருஷத்தில் ஈவன் இஃப் ஐ எம் ஹாஃப் ஆஸ் ஹம்பிள் ஹாஃப் ஆஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஹாஃப் ஆஸ் பேஷனட் ஆஸ் சூர்யா சார் ஐ கன்சிடர் மை செல்ஃப் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஒன் இன் ஹீஸ் ஒன் இன் அ மில்லியன். அதனால் இதெல்லாம் வந்து நான் ஃபேனாக இருக்கிறதுனால சொல்ல, ஐ ஹவ் சீன் ஹிம் அப் க்ளோஸ் இவ்வளோ பக்கத்தில் நின்று அவரோட பிஹேவியர் அவரோட பேஷன் ஃபார் சினிமா அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போது யுவன் சாரோட திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீன் தட் ஏதாவது ஒரு எமோஷன் கொடுத்தா கூட சாரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து இட்ஸ் டேக்கன் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் பிரபு அண்ட் அம்மா அண்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ ஸோ மச் விஜய் சார் சிவா. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அவ்வளோ நேரம் போகும், ஒரு ஷார்ட்டே வந்து அவ்வளோ ஒரு டேக் மாதிரி லாங் ஷார்ட்டாக இருக்குமா. ஸோ அப்போ வந்து தே ஜென்ரலாக வந்து ஒரு ஃபோக்கஸ் தப்பானா கூட ஐ பி லைக் ஐயோ என்னது இப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து ஐ ஹவ் நோட்டீஸ் நான் தப்பு பண்ணால் தான் தப்பாக இருக்க தவிர என்னை சுற்றி எதுவுமே தப்பானதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபார் கேப்சரிங் அவர் எமோஷன் இன் த ரைட் டைம். So thank you so much for the opportunity. Anbukku romba nandri. Thank you very much. Ellarkku vanakkam. NGK inda project aarambicha naal irundhu oru periya vishayam enna na like and oru இந்த ப்ராஜெக்ட் சுற்றியான எக்ஸைட்மெண்ட்டு எந்த ஒரு நிலையிலையும் குறைஞ்சதே இல்லை. ப்ராஜெக்ட் ஆரம்பித்தப்போ எல்லாருக்குமே யோசித்த விஷயம், இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிற விஷயம் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய டைம்லைன் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ நான் அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்போலேருந்து நம்ம ஸ்கிரிப்டிங் போய் முடிக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தார், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது என்னென்னா அதே லைனில் இன்னொரு படம் வந்து அந்த டைம் தான் சரியாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் செல்வதற்கு உடனே சரி நான் வேறு ஸ்கிரிப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகெயின் இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டிங்க்கான டைமில் தான் அந்த ஒரு டிலே ஒன்று இருந்துச்சு. அண்ட் த நெக்ஸ்ட்டு ஷூட் ஆரம்பித்து போனதுக்கப்புறம் தெரியும் அந்த டிலே காரணம் நானும் ஒருத்தன் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் நடந்ததுனால அந்த டேட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி வந்துச்சு. பட் ஸ்டில் ஏன் இந்த டிலே பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் பெரிய ப்ராஜெக்ட், அதில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பிஸியாக இருக்கக்கூடியவங்க, எல்லோரும் எவ்ரிபடி அவங்கள ஒவ்வொரு கமிட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. பட் பெஸ்ட் திங் அபவுட் இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, எல்லோரும் இந்த ப்ராஜெக்டோட எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இல்லை எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது இன்னொரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு இல்லாமல் எப்போது எந்த டைம் இந்த ப்ராஜெக்டினுடைய இதை ஷெட்யூல் பண்ணாலும் அதில் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஃபுல் டெடிக்கேட்டடாக மற்ற ஷூட்க்கும் இந்த படத்தினுடைய ஷூட்க்கும் என்னென்னா, எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு உள்ளே என்ட்ரா இருக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் படிச்சுட்டு இருப்பாங்களா அந்தளவுக்கு எப்படி வில் பி வெரி சீரியஸ்லி இன் டு த
ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் ஆனால் சில சார் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அந்த இது பார்க்குறப்போ. ஒரு எந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ டைலாகோ எதுவுமே வந்து அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதுதான் இருக்கும். அதுவும் ஒரு 4-5 months முன்னாடி நம்ம ஸ்கிரிப்டில் என்ன படித்தோமோ அவர் கொடுத்தப்போ அது அப்படியே அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் எவ்ரி திங் அப்படியே இருக்கும். ஸோ அந்த வகையில் இட் இஸ் லைக் ஃபார் அ ப்ரொடியூசர் இட் இஸ் அ டிலைட். ஏன்னா என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்குற விஷயம் ஸ்பாட்டில் ஒரு துளி மாறாமல் வர்றது அப்படிங்கிறது வந்து நாட் எவ்ரி ப்ராஜெக்ட் ஹேஸ் தட் திங். அண்டு ட்ரீம் வரைய பிக்சர்ஸில் அண்ணா பண்ணுற ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப சந்தோஷம். அது ஒரு முதல் நாள்லேருந்து ஒரு பெரிய பொறுப்பாக இருந்தது இந்த படத்தை வந்து கரெக்டாக சரியான நேரத்துக்கு சரியான வகையில் கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு. ஐ திங்க் வி ஆர் ஹியர். ஒரு நல்ல டேட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்ரி திங் எல்லாமே நல்ல வகையில் வந்திருக்கு. எவ்ரி திங் லுக்ஸ் பாசிட்டிவ். கண்டென்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு நான் சொன்ன மாதிரி லைக் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, உமா மேடம், சாய் பல்லவி அண்ட் ரகுல் அண்ட் எவ்ரிபடி, ரகுலால் இன்னைக்கு வர முடியல, ஷூட்டில் இருந்தாங்க. அண்டு பட் பிரவீன் சார் ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா அவருக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணார். பட் ஸ்டில் ஹீ ஸ்டூட் வித் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட நிறைய வகையில் அவருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்டு தேங்க்ஸ் டு யுவன் சார். எப்போவுமே அவருக்காக, செல்வா சாருக்காக ஒரு அவருடைய ஸ்பெஷல் டச் ஒன்று இருக்கும் இந்த இதில். அண்டு விர் ஆல் எக்ஸைட்டட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆஸ் இஸ் இட் இவர் சிவா அண்டு ஆர்ட் டைரக்டர் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தும் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணி எந்த ஒரு அவசரமும் காட்டாமல் இந்த ப்ராஜெக்டில் என்ன நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்ன சொல்கிறோமோ அந்த எல்லா ரெக்யர்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு துளி கூட இது பண்ணிக்காமல் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு சென் மாஸ்டர் அண்ணல்சு இடையில் அகெயின் நான் சொன்ன அந்த டேட் இஷ்யூ இந்த விஷயங்களில், பட் ஸ்டில் ஹி ஸ்டூட் வித் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் அண்டு லிரிசிஸ்ட் உமாதேவி அண்டு விக்னேஷ் சிவன் அந்த ஓப்பனிங் சாங் நீங்கள் பதவாக்கணும் சாங் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக இந்த படத்தில் அண்ணாவுடைய ஃபேன்ஸ் என்னை அடித்து காலி பண்ணுவாங்க என்ன பண்ணாலும். எந்த ஃபோட்டோ போட்டாலும் வந்து லைக் இட் இஸ் லைக் என்ஜிகே அப்டேட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் டாக்ட் அபவுட் இது நினைக்கிறேன், டேக்லைன் நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ் டு தெம் எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொறுமைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படம் நல்லா தீனியாக இருக்கும், நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம் வரைய பிக்சர்ஸ் டீம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ராஜேந்திரன் அதுலேருந்து அரவிந்தன் எவ்ரிபடி ஸோ எல்லோரும் கூட இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் எல்லோரும் யூ ஹவ் பீன் கிவிங் யுவர் கிரேட் சப்போர்ட் டு மீ, டு த கம்பெனி அண்ட் டு எவ்ரி ஒன். ஏன்னா கடைசியாக 2017 டிசம்பர் படம் ரிலீஸ், அதுக்கப்புறமா 1.5 வருஷம் கழித்து ஒரு ஃபில்மோட ஈவெண்ட்டுக்கு பார்க்குறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் இந்த இதில் இருக்கிறதுக்கு உதவுன இதோட நின்று அத்தனை பேருக்கும் ட்ரீம் வரைய பிக்சர்ஸ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நந்தகோபாலன் குமரன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும்போது இந்த கதைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு சார் பிரபு சார், பிரகாஷ் சார் வந்து கேட்கும்போது சூர்யா சார் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வி டிசைடட் ஆக்சுவலி. ஆனால் சூர்யா சார் வந்து சொல்லணுன்னா இஸ் ஒரு அற்புதமான நடிகர். லைக் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்ரோஷமான இதுவாகட்டும், எனக்கு ஒரு ஃபேன் பாயை தான் இந்த படம் வந்து நான் பண்ண. அவர் இப்படின்லாம் பண்ணோம் அப்படின்லாம் பண்ணோன்ட்டு ஆல்சோ இஸ் ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு 10 டேக் ஒரு 20 டேக் போனால் கூட ஈ ஒன்ஸ், இப்போ நானே வந்து ஓகேன்னு சொன்னால் கூட சூர்யா சார் வந்து இல்லை இன்னொன்று இது ஒன்று பாருங்கள் இது ஒன்று பாருங்கள், ஈவன் இன் டப்பிங்கில் கூட அவர் இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அது. தட் இஸ் ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் ஒரு வரும்னு சொல்லலாம் ஒரு டைரக்டருக்கு வந்து. இஸ் அ டைரக்டர் இஸ் ஆர்டிஸ்ட், ஐ லவ் டு காலம் லைக் தேங்க்யூ சூர்யா சார்.
அண்ட் எஸ்ஆர் ப்ரபு சார், பிரகாஷ் சார், அவங்க இவ்வளோ டிலேனால் கூட லைக் தி வே நான் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்றது கூட இல்லை, அவங்க ஒரு ஃபுல் சப்போர்ட். என்கிட்ட வந்து அவங்க சொன்னது எங்களுக்கு ஒரு செல்வராகவன் ஃபிலிமாக வேணும், அது ஒரு ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ஒரு 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 ஒத்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. நடுவில் கொஞ்சம் அப்படி இந்த டிலே ஆகுது இல்லையானா கூட எங்கள் ப்ரொடியூசர் வந்து பாசிட்டிவாக எல்லாம் பண்ணிடலாம், இதுக்குள்ளே வந்துடும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இனி கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். லைக் த சேம் திங் கோஸ் டு எல்லாருக்கும், லைக் சாய் பல்லவி அமேசிங் ஆக்டர்ஸ், அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் அவங்க குழந்தை மாதிரி வந்து லைக் இவ்வளோ ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ், லைக் இவ்வளோ டேலண்ட் நானே கேட்பீங்க இவ்வளோ நடிக்கிறீங்க, அதனால நாங்கள் அவங்கள டான்ஸ் ஆட வைக்கல ஆக்சுவலாக இந்த படத்தில், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்ன்ட்டு. அண்ட் ரகுல் ப்ரீத் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு டேக் பண்ணால் அவர் இது பண்ணால் அப்படின்னாலே டக்குன்னு அதே மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை ஆக்சுவலாக. அண்ட் தென் மை டெக்னீஷியன்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் டு சிவா கேமராமேன் சிவா அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் அண்ட் மை எடிட்டர் பிரவீன் அண்ட் மை அசோசியேட் டைரக்டர்ஸ். அண்ட் ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட் வித் அ வண்டர்ஃபுல் டீம், தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வெரி குட் டீம். ஐ எம் தேங்க்ஃபுல். நான் இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் இப்போது May 31st படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க் யூ. மனித நேயத்தை இன்றைக்குமே பயங்கரவாதம் ஜெயிக்க நாம் விடக்கூடாது. இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த காயமடைந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்ன்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அரசியல் ரத்தம் சிந்தாத யுத்தம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யுத்தம் ரத்தம் சிந்துற அரசியல்னு சொல்லுவாங்க. செல்வா அவர்களோட கதையில் வந்து நான் அந்த மாதிரியான விஷயம் தான் பார்க்குறேன். இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இல்லை, பொலிட்டிக்கல் த்ரில்லரில் இதில் 2000 அப்புறமா அவரோட ஒரு டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன அரசியலோட அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட ரசனை, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ஜிகேயில் இருந்தது. எடுத்துக்கொண்ட படம் அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட கதை அந்த மாதிரி, எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் அந்த மாதிரி. ஸோ நேரமும் அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கான என்ன நேரம் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரம் அது எடுத்துக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஷூட்டிங் தினமும் வந்து எனக்கு ஒரு புது படத்துக்கு போகிற மாதிரியும் ஒரு புது வேலை செய்கிற மாதிரியும், நேற்று பண்ணதுக்கும் இன்றைக்கி பண்ணதுக்கும் டோட்டலாக அதை வச்சு நான் அடுத்த நாள் கடந்துட முடியாது, நேற்று கற்றுக்கிட்டதை வச்சுட்டு நான் இன்றைக்கி நடிச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் தினம் தினமும் வந்து ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சு. 2002 நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு பொது இடத்துல சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடந்துச்சு. காதல் கொண்டேன் முடிஞ்சிருச்சு, சாங்ஸ் கட் பண்ணியாச்சு, பார்க்குறீங்களா அப்படின்ட்டு திடீர்னு ஒரு 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 கால் ஒன்று வந்துச்சு, ஒரு ஒரு பேச்சு நடந்துச்சு செல்வா அவர்கள் கூட. அதுக்கு முன்னாடி நான் எந்த படத்தோட சாங் கட்டோ இல்லாட்டி ரஷ்ஷஸோ நான் எதுவுமே பார்த்ததே கிடையாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 9:30-10 மேலே ஆகிடுச்சு. அப்பவும் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சாரல் மனசாரல் இருந்துச்சு. மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சார் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு எடிட் சூட்டு போன ஞாபகம் இருக்குது. ரோட்டில் யாருமே ஆள் நட மட்டுமே இல்லை, கரண்ட்டு கூட இல்லை. அப்போ போய் வெயிட் பண்ணோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு, சாங்ஸ் பார்த்தோம். சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இருட்டிலே பேசுறது ஞாபகம் இருக்குது. உன் கூட இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு படம் பண்ணணியா அப்படின்ட்டு நான் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி
எப்போ கேட்டேன்னு தெரில, இன்னொரு இயக்குனர்கிட்ட இன்னொரு இடத்துல நான் எப்போ கேட்டேன்னு தெரில. 2002 நான் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அது நினைவாக இருக்குது, உண்மையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லாங் ட்ரீம் டு ஒர்க் வித் ஸ்டீவன் செல்வா பர்கால், செல்வா ஸ்டீவன் பர்கால் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி. டெஃபினெட்லி ஹீ இஸ் அஹெட் ஆஃப் டைம்ஸ். அப்படி தான் வந்து நான் எப்போவுமே நான் செல்வா அவர்களை பார்த்துருக்கேன். நான் நடிக்கும் போதும் சரி, அவர் கூட பேசும்போதும் சரி, டப்பிங் பண்ணும்போது கூட சரி, ஒரு ஒரு கிராஃப்டும் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தினமும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டது தான் உண்டு. ஸோ செல்வா அவர்கள் பற்றி நான் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த காதல் அவரோட ஸ்கிரிப்ட் மேலேயும், அவரோட கிராஃப்ட் மேலேயும், அவரோட ஆளுமை மேலேயும், அவர்கிட்ட இருக்கிற அந்த கண்ட்ரோல் மேலேயும் வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிக்கிறேன், திரும்பி ஏதாவது ஒரு ரைட்டிங் எழுந்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு படத்தில், அடுத்த படத்தில். ஐ ரியலி ரியலி லவ் டு ஒர்க் வித் யூ அகேன். யுவனோட நாள் இன்னைக்கு. யுவன் அவர்கள் வந்து நம்ம லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்க வேண்டாம். இளையராஜா சார், ரஹ்மான் சார் பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கப்புறமா இருக்கிற நம்மளோட க்ரியேட்டர்ஸ் பற்றி பேசும்போது நிச்சயமாக யுவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எப்படின்னா சாங்ஸ் வந்து வெறும் ஹிட்ஸ் மட்டும் கிடையாது, காலத்தை கடந்து எந்தெந்த பாடல்கள் நிற்கும், எது நம்ம ஜீவனோடையே இருக்கும், எது சோல்ஃபுல்லான சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்டது, ஏராளமாக வந்து யுவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்போ தான் நினைப்பேன், நான் ஆச்சரியமாக அந்த கனெக்ஷன் பார்ப்பேன். மைக்கேல் ஜாக்சன் இறந்து அவ்வளோ வருஷம் ஆச்சு, அவர் இறந்ததுக்கப்புறமா தான் வந்து என் பையன் பிறந்தான். பட் இப்போவும் மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ் கேட்டால் வந்து அவன் ஆட கற்றுக்கிட்டது, கனெக்ட் பண்ணிக்கிறது, அவனோட ஸ்டைலோ இல்லாட்டி கோபமோ இல்லாட்டி எதை பற்றி, வேர்ல்டை பற்றி பேசுறது, பிளாக் அண்ட் ஒயிட் பற்றி சொல்கிறது, இதெல்லாமே வந்து அவன் கனெக்ட் பண்ணிக்கிறான். அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டெல்லாம் கேட்குறான். பட் இந்த ஜென்ரேஷன் இன்னும் கனெக்ட் ஆகிக்குது. அந்த மாதிரி டெஃபினெட்லி தமிழ் சினிமாக்கில், தமிழ் மியூசிக்கில் வந்து யுவனோட பாடல்கள், யுவனோட க்ரியேஷன் வந்து காலத்தை கடந்து தான் நிற்கும், அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இவங்களோட காம்பினேஷனில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன், தேவதை கண்டேன்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே காரில் போகும்போதெல்லாம் வந்து கண்ணீர் வரும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், இவன்கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கே இருக்கேன், நான் அவர் முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன். பட் இப்போ அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் வித் யுவன்ஸ் மியூசிக். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய, ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் என்னோடய கெரியரில். சாங்ஸ் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லா சாங்ஸும் வந்து டெஃபினட்டாக ஜியோட படத்தில் இருக்கிற சாங்ஸும் ரொம்ப முக்கியமான சாங்ஸு. வரிசையாக ட்ரீம் வாரியர் படத்துலேயும் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சாங்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷலாக தான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் சாங் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி, இது இப்படி தான் ஒரு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு, ஸோ இப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா பாடல் அமைக்கிற காட்சிகள் அமைக்கிறது அதுவே வேறு. கல்யாணுக்கும் இவங்களுக்கும் வந்து அப்படி ஒரு புருஷம் பண்ணாட்டியா என்ன சொல்கிறேன், அவ்வளோ ஒரு வாக்குவாதம் நடக்கும். பட் அவ்வளோ ஒரு புரிதலும் அவ்வளோ ஒரு அந்யுனமும் வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ லவ்ட் பீயிங் பார்ட் ஆஃப் த மியூசிக், சாங் ஷூட்டிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல்சோ த சீன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்த சிவா, அவரோட தம்பியோட கல்யாணம் அதுக்கும் கூட போகவே இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார். ஷூட்டிங் அன்றைக்கி இருக்கணுங்கிறக்காக வந்து சொந்த தம்பியோட கல்யாணத்துக்கும் கூட போகலை. அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கூட நின்னாங்க. எந்த ஆர்ட் டைரக்டரும் ஒரு நாள் கூட வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்டூல் போட்டு சேர் போட்டு அப்படியே மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டுருப்பார் விஜய். ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த படம் நினச்ச ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தி வேர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிரவீன் கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் வருமா அப்படின்னு பார்த்தா நான் யோசிச்சே இருப்பேன். ஏன்னா அவர் காட்டன் மொழியெல்லாம் வந்து ஒரு எடிட் பண்ணிட்டுருக்காரு, ஜோக்கு வந்து 4-5 மெசேஜாக வந்து விழுது, இந்த சீன் இப்படி இருந்தது, இந்த சீன் இப்படி இருந்ததுன்ட்டு வந்து ஜோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் மெசேஜ் வரலையே அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறமா ஹீ கால் அண்ட் ஹீ ஸ்போக் அண்ட் இதை நான் எப்படி கொடுக்குறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு டென்ஷனுங்க. எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம், இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து என் டேபிள் இருக்கும்போது ஐ நீட் டு ஆல்சோ டெலிவர் அப்படின்ட்டு ஒரு நைட் 10 மணிக்கு மேலே கூப்பிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிரவீன் கூடயும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த படம் இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஆத்மாத்தமாக கூட நிறந்து செய்யாட்டி வந்து இந்த படத்தை வந்து இப்படி சேர்த்து எடுத்து வந்திருக்க முடியாது. சாய் பல்லவி டாக்டர், டீச்சர்,
கூட நடிக்கும் போது வந்து இட் வாஸ் டெஃபினெட்லி சேலஞ்சிங் கேரக்டர் ஃபார் சாய் பல்லவி. அழுகும், ஐயோ நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு டேக் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அழுகு, இன்னும் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து இல்லை இல்லை வி வில் டூ இட் அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ்வளோ பேஷன் இல்லாட்டி வந்து ஷி ஒன்ட் பி ஹியர் வேர் ஷி இஸ். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பேஷன், வாட் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சினிமா, வாட் யூ வாண்ட் டு டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. செல்வா அவர்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் கூட இல்லை நான் வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் கம்மியாக பண்ணிட்டேன், அப்படியும் பண்ணுவேன், நான் இதுவும் நல்லா எனக்கு பண்ண தெரியும் அப்படின்ட்டு தனியாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா நான் நல்லா இல்லாட்டி நான் ஓகே பண்ண மாட்டேமான்னு செல்வா வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வி வாண்ட் டு கிவ் மோர் அண்ட் மோர் ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜிகே பொறுத்த வரைக்கும் உமா அவர்கள் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், பாலாசிங் சார் ஆகட்டும், பொன்வனன் சார் ஆகட்டும், எல்லாருமே முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிங்க ஒரு 65 டேக் போகுமா, ஒரு 80 டேக் போகுமா அப்படின்னு கேட்டு வருவேன். ஆமாங்க டெரருங்க அப்படின்ட்டு வருவாங்க. அப்புறம் ஒரு ஷெட்யூல் போக போக வந்து செகண்ட் டேக் தேர்ட் டேக்லாம் நிஜமாக ஓகேயா, நிஜமாகவே இந்த டேக் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்தது. ஐ ஜஸ்ட் கெப்ட் ஃபெல்லிங் ஃபாலோயிங் இன் லவ் நோ ஃபார் த வே ஹி வாஸ் ஸ்டேஜிங் அ சீன். சாய் பல்லவி சொன்ன மாதிரி ஒரு சீன் பேப்பர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா அப்படி இல்லவே இல்லை. தினமும் வந்து ஒரு ஒரு பண்டில் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கும். இந்த சீன் இப்படி எடுக்க முடியும், இந்த ஷார்ட் இப்படி எடுக்க முடியும், ஏன்னா சீட்டிங்கே கிடையாது. ஒரு ஒரு எல்லா படங்களையும் அப்படின்னா வந்து ஒரு மூணு வரி பேசணும் அப்படின்னா வந்து இப்படி ஒரு ஆங்கிள், அப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், ஒரு டூ ஷார்ட் இருக்கும், ஒரு வைட் இருக்கும், ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆகிற அப்படிங்கமா இருக்கும். பட் இங்கே இல்லவே இல்லை. இது வந்து நான் ஒரு டைலாக் பேசுகிறேன், ஒரு 10 வரி பேசுகிறேன், ஒரு 5 வரி பேசுகிறேன்னா அது ஃபுல்லாக ஒரே ஆங்கிள், ஒரே மேக்னிஃபிகேஷன், ஒரே லென்ஸ் தான். இது எப்படியாவது இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அப்படி தான், எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது செல்வா அவர்கள் கூட பண்ணும்போது. ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆர் பெஸ்ட். ஒரு ஷார்ட் எந்த லென்த் இருக்கோ, ஒரு ஒரு சின்ன பிழையும் கூட இல்லாமல் வந்து அது இருந்தால் தான் அந்த ஷார்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அது ஐ ஓன்லி ஃபெல் இன் லவ் வித் சினிமா மோர் பிகாஸ் ஐ ஒர்க் வித் செல்வா. ஐ ரியலி லவ்ட் த கிராஃப்ட். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லேர்னிங் இருக்குது, ஒரு அன்லேர்னிங் இருக்குன்னா வந்து அதை விட ஒரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு களம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனா வந்து கதைகளை நம்புகிற ப்ரொடியூசர்ஸ்னால் மட்டும்தான் முடியும். செல்வா அவர்கள் கூட ஒர்க் பண்ண அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது. பட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும் போது வந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கவனமும் இருந்துச்சுன்னா அது அவங்க எடுத்துருக்கிற பேர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரகாஷுக்கும் பிரபுக்கும் இருக்கிற பேர் தான் வந்து இன்னும் கூடுதலாக வந்து இந்த படத்தோட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அந்த கதையை நம்புறதுனால இதுக்கான நேரம், இதுக்கான களம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இவ்வளோ நாளாக பொறுமையாக இந்த படம் வந்து செல்வா அவர்களுக்கு பிரவீனுக்கு எல்லாருக்குமே வந்து திருப்தியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அப்புறமா ரிலீஸ் டேட்டை சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொல்லிச்சு. பட் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கட்டும் இந்த படங்கிறதுக்காக வந்து அடுத்த நாள் வந்து தள்ளி வச்சுருக்கு. மற்றபடி இவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா அதுக்கு மறுபடியும் காரணம் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. நிச்சயமாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, டைரக்டருக்கும் ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போச்சு, டேட்கள் வந்து கிளாஷ் ஆச்சு.